வணக்கம். இது பரதி ஊடகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மகிந்த கோட்டைக்குள் ஏற்பட்ட குழப்பம், திசை மாறும் ராஜபக்சர்கள். பேருந்து மோதி பெண் பலி. இறுதி போரில் உயிரிழந்தவர்களுக்கு தலைநகரிலும் நினைவேந்தல், முக்கிய திருப்பு முனை என்கிறார் சுமந்திரன். ஜாலில் பரிதாபமாக உயிரிழந்த இளைஞன். தமிழர் பகுதியொன்றில் காணப்பட்ட மர்மப்பொதி, அதிர்ச்சியடைந்த பொதுமக்கள். முள்ளிவாய்க்கால் சென்ற ஊர்தியை மறித்த போலீசாரால் ஏற்பட்ட குழப்ப நிலை. தெஹிவலியில் விபத்து, இளைஞரொருவர் கைது. வாகரையில் போலீசாரின் தடையினையும் மீறி வழங்கப்பட்ட முள்ளிவாய்க்கால் கஞ்சி. தாழ்நில பிரதேசங்கள் வெள்ளத்தில் மூழ்கும் அபாயம். அதிபர் ரணில் விக்ரமசிங்கே இந்தோனேசியாவிற்கு பயணம். இனி தொடர்வன விரிவான செய்திகள். பொதுஜன பெரமுன கட்சியின் தேர்தல் பிரசாரத்தை மீண்டும் அனுராதபுரம் மாவட்டத்தின் கலாவைவ தொகுதியில் ஆரம்பிக்க திட்டமிட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. எதிர்வரும் 26ஆம் தேதி பொதுக்கூட்டம் நடத்தப்பட்டு பிரசாரம் மேற்கொள்ளப்படும் என கட்சி தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதற்கு முன் பல சந்தர்ப்பங்களில் இதுபோன்ற பிரசாரங்கள் வெவ்வேறு வழிகளில் முன்னெடுக்கப்பட்டன. குறிப்பாக ராஜபக்சவின் கோட்டையான தங்காலையில் தொடங்கிய பிரசாரம் இடைநடுவில் முடங்கியுள்ளதாக உள்ளக தகவல் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் கடந்த வாரம் தேர்தல் பிரசார அலுவலகம் திறக்கப்பட்டது. இதன் மூலம் பிரசார கூட்டங்களை நடத்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. எத்துக்குள பிரதான பஸ் தரிப்பிடத்திற்கு அருகில் இடம்பெற்ற விபத்தில் பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளதாக எத்துக்குள போலீசார் தெரிவித்தனர். விபத்தில் எத்துக்குள பிரதேசத்தைச் சேர்ந்த 67 வயதுடைய பெண்ணொருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். கம்பளையில் இருந்து உழப்பனை நோக்கி பயணித்த பஸ் ஒன்று எத்துக்குள பிரதான பஸ் தரிப்பிடத்திற்கு அருகில் பயணித்து கொண்டிருந்த போது பெண் மீது மோதியுள்ளது. உயிரிழந்த பெண்ணின் சடலம் கம்பளை வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் மேலதிக விசாரணைகளை எத்துக்குள போலீசார் மேற்கொண்டுள்ளனர். வடக்கு கிழக்கில் போரின் இறுதிக்கட்டத்தில் உயிரிழந்தவர்களின் நினைவு கூறுகின்ற இன்று வாரத்தில் தலைநகரிலும் நினைவேந்தல் நிகழ்வு இடம்பெறுவது என்பது தமிழ் மக்களின் வேதனையில் தெற்கு மக்களும் பங்கு கொள்கிறார்கள் என எண்ண தோன்றுவதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம்ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார். இந்நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே சுமந்திரன் இவ்வாறு குறிப்பிட்டார். இங்கு தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர், கொடூரமான போரில் மரணித்த அனைவருக்காகவும் இந்த நிகழ்வை தலைநகரில் நடத்துவது மிகவும் ஒரு ஆரோக்கியமான திருப்பு முனை. 15 ஆண்டுகளின் பின்பு கூட இப்படியான நிகழ்வு நடப்பது அது திருப்பு முனையின் ஆரம்பம் என்று நான் நினைக்கின்றேன். அந்த வேளையிலே கற்றுக்கொண்ட பாடங்கள் நல்லிணக்க ஆணைக்குழு ஒன்று நியமிக்கப்பட்டிருந்தது. அந்த ஆணைக்குழுவின் பரிந்துரை ஒரு குறித்த தினத்திலே தேசிய துக்க தினமாக அனுஷ்டிக்க வேண்டும் என்பது. 2 ஆண்டுகளுக்கு முன்னர் காளி முகத்திடலே மக்களாக அறகளே போராட்டத்தை நடத்திய போது ஒரு நிகழ்வை செய்தார்கள். வடக்கு கிழக்கிலே இருந்து மக்களுடைய நல்லெண்ணத்தை இந்த வேளையிலே உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். தங்களுடைய வேதனையிலே நீங்களும் பங்கு கொள்கிறீர்கள் என்பது அவர்களுக்கு ஒரு சிறு ஆறுதலை மனதிலே கொடுக்கும் என தெரிவித்தார். ஜாழ்ப்பாணம் ஊடுவில் பகுதியிலிருந்து மரத்திலிருந்து தவறி விழுந்த இளைஞர் ஒருவர் வெள்ளிக்கிழமை உயிரிழந்துள்ளார். சம்பவத்தில் ஆலடி ஊடுவில் மானிப்பாயைச் சேர்ந்த சசிகுமார் ரூபின்சன் என்ற 20 வயது இளைஞனே உயிரிழந்தவராவார். இந்நிலையில் நேற்றைய தினம் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஆ ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டார். உடற்கூற்று பரிசோதனையின் பின் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. முல்லைத்தீவில் உள்ள புதுக்குடியிருப்பு நகர்பகுதியில் காணப்பட்ட மர்மப்பொதியினால் குறித்த பகுதியில் பரபரப்பு நிலை ஏற்பட்டது. இவ்விடயம் தொடர்பில் மக்களால் புதிய குடியிருப்பு போலீசாருக்கு தகவல் வெளிப்படுத்தப்பட்டது. இதனையடுத்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வருகை தந்த போலீசார் குறித்த மர்மப்பொதியினை பரிசோதனை செய்யும் போது குறித்த பொதியின் உரிமையாளர் தன்னாலே இப்போதி தவறவிடப்பட்டது என கூறி அடையாளம் காட்டி போலீசாரிடமிருந்து வாங்கி சென்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இச்சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை புதுக்குடியிருப்பு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்.
கிளிநொச்சியில் இருந்து முள்ளிவாய்க்கால் நோக்கி சென்று கொண்டிருந்த நினைவேந்தல் ஊர்தியை புதுக்குடியிருப்பு போலீசார் இடைநறுவில் மறித்து சில்லறை சாட்டுகளை வைத்து விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். இறுதி யுத்தத்தில் மக்கள் பட்ட துன்பங்களை காட்சிப்படுத்தி சுமந்தபடி ஊர்தி முள்ளிவாய்க்கால் நோக்கி சென்று கொண்டிருந்த போது புதுக்குடியிருப்பு போலீசார் இடையில் மறித்து குறித்த ஊர்தியை சோதனையிட்டுள்ளனர். மேலும் குறித்த ஊர்தியை போலீசார் நீண்ட நேரமாக வழிமறித்து பின் செல்லுமாறு அனுமதித்துள்ளதால் சற்று நிமிடம் அந்த இடத்தில் குழப்ப நிலை ஏற்பட்டுள்ளது. கொழும்பிலிருந்து தெஹிவளை நோக்கி பயணித்த காரொன்று வேக கட்டுப்பாட்டை இழந்து வீதியின் எதிர்ப்புறத்தில் நிறுத்தப்பட்டிருந்த இரண்டு முச்சக்கர வண்டிகள் மீது மற்றும் கார் மற்றும் ஹெப் வண்டியுடன் மோதி விபத்துக்குள்ளானது. குறித்த இந்த விபத்தானது தெஹிவளை பகுதியில் நேற்று வெள்ளிக்கிழமை இரவு இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். விபத்தை ஏற்படுத்திய இளைஞனை தெஹிவளை போலீசார் கைது செய்துள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். மட்டக்களப்பு வாகரை பகுதியில் போலீசாரின் தடையினையும் மீறி முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் காஞ்சி பரிமாறும் நிகழ்வு நடைபெற்றுள்ளது. முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலின் 6வது நாளான நேற்றே இந்நிகழ்வு இடம்பெற்றுள்ளது. கதிரவழி வைத்தியசாலை பிள்ளையார் ஆலயத்திற்கு முன்பாக வாகரை பிரதேச பொது அமைப்புகளின் ஏற்பாட்டில் குறித்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் காஞ்சி பரிமாறுவதற்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டன. அத்துடன் உயிர் நீத்தவர்கள் நினைவாக ஈகச்சுடர் ஏற்றுவதற்காக தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்த பொருட்கள் வீசி எறிந்ததாக ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் குறித்த நிகழ்வில் மட்டக்களப்பு மாவட்ட சிவில் சமூக செயற்பாட்டாளர் ஒன்றியத்தின் தலைவர் உட்பட பல செயற்பாட்டாளர்கள் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் தற்போது நிலவும் மழையுடனான வானிலை காரணமாக ஆறுகளை அண்டிய தாழ்நில பிரதேசங்கள் வெள்ளத்தில் மூழ்கும் அபாயம் காணப்படுவதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதேவேளை பல மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் கடும் மழையினால் பாறைகள் மற்றும் மண்மேடுகள் சரிந்து விழும் அபாயம் காரணமாக நேற்றிரவு மூடப்பட்ட எல்ல வெள்ளவாய பிரதான வீதி இன்று மீண்டும் திறக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்தோனேசிய அதிபர் ஜோகோ விடோடோவின் அழைப்பின் பேரில் அதிபர் ரணில் விக்ரமசிங்கே இன்று காலை இந்தோனேசியாவிற்கு பயணமாகியுள்ளார். கூட்டு செழுமைக்கான நீர் என்ற தொனி பொருளில் 10வது உலக நீர் மாநாடு May 18-20 வரை இந்தோனேசியாவின் பாலி நகரில் நடைபெறவுள்ளது. மேலும் ரணில் விக்ரமசிங்கே எதிர்வரும் May 20 நாட்டில் விசேட உரையாற்றவுள்ளார். இதேவேளை அதிபர் ரணில் விக்ரமசிங்கே தனது 2 உத்தியோகபூர்வ விஜயத்தின் போது இந்தோனேசிய அதிபர் உள்ளிட்ட உள்நாட்டின் அந்த நாட்டின் பல உயர்மட்ட பிரதிநிதிகளுடன் இருதரப்பு கலந்துரையாடல்களிலும் ஈடுபடவுள்ளமை குறிப்பிடத்தக்கது.